ஸோ ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமர் சேனல் ஃப்ரீ ஃபயர் இன்ஃபோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி போகணும், ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி நியூ ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த டாபிக்ஸ் பற்றி பார்க்கணும் பார்த்தோன்னா, நம்மளுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தோன்னா புது நியூ கிரிமினல் பேனல் வரும்போது, ஸோ அந்த கிரிமினல் பேனல் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த கிரிமினல் பேனல் எப்போறோம் நான் இதில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் வரப்போ நியூ உமன்ஸ் டே ஈவெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நியூ ஸ்கைலர் கேரக்டர், இந்த நியூ ஸ்கைலர் கேரக்டர் நம்ம பார்த்தோன்னா கேமில் பார்த்தோம்னா எப்போ வரும், இந்த ஸ்கைலர் கேரக்டர் நம்ம பார்த்தோன்னா எப்படி பை பண்ணுறோம் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கேமில் வரப்போகிற பிடு ஃபேமஸ் கியூபிட்ஸ் கர்கன் ஸ்கின்னோட ரிட்டர்ன் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற கேமில் வரப்போகிற சில டிஸ்கவுண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம்டு அப்டேட்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ்லாம் சொல்லலை கைஸ். நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன் வாங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வரப்போகிற நியூ கிரிமினல் பண்டல் பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எதை பற்றி பார்க்கணும், ஒரு பண்டல் பற்றி பார்த்தலாம். இதான் பார்த்தீங்க இப்போ ஒரு பண்டல் பற்றி நம்ம பார்த்தலாம். இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் தரப்பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த பண்டல். இந்த பண்டல் கூட பார்த்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா குத்து வச்சிருக்காங்க. இந்த பண்டல் பார்த்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா ரிட்டர்னில் வந்துச்சு, ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் கொடுக்க போகிறாங்க. இந்த பண்டல் பார்த்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான பண்டல் தான் கைஸ். இந்த பண்டல் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரான பண்டல்லாம் சொல்ல முடியாது. இந்த பண்டல் பார்த்தோம்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளான பண்டல், ஆனால் இந்த பண்டல் பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு ஓல்டான பண்டல் தான். இந்த பண்டல் பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு கண்ட்ரி சர்வீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஒரு ராயலில் குத்துறாங்க. இந்த ராயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸை வச்சு ஸ்பின் பண்ணி நீங்கள் அந்த பண்டலை எடுக்கிற மாதிரி குத்து வச்சிருக்காங்க. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் செலவு ரொம்ப இந்தியன் செலவில் வரதுக்கு ரொம்பவே கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. ஒன்லி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் சான்சஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் செலவு வரதுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். இது இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தந்துருவாங்கன்ட்டு கன்ஃபார்மாக சொல்ல. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா இந்தியன் செலவு ரொம்பவே கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் செலவில் இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போனால் பிடு ஃபேமஸ் கியூபிட்ஸ் கேர் கன் ஸ்கின் ரிட்டர்ன் பற்றி தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்த கன் ஸ்கின்ஸை, இந்த கன் ஸ்கின்ஸ் ரிட்டர்ன் ஈவெண்ட்டோட போஸ்டரை. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு கண்ட்ரி சர்வீஸ்லாம் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் செலவு வரதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கன் ஸ்கின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ராயலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸை வச்சு ஸ்பின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் இதில் வர இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய வெளிநாட்டு கண்ட்ரிஸ் பிரேசில் சர்வீஸ் எல்லாம் கண்ட்ரி சர்வீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இந்தியன் ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்ஸ் ரிட்டர்ன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தரதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்குறோம்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பற்றி தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை, இந்த டிஸ்கவுண்ட்டோட இந்த போஸ்டர் நீங்கள் பாருங்க இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 94% வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா எதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டல்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் இருக்கிற கன் கிரியேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் 94% வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தராங்க. நீங்கள் பார்த்தா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கன் கிரியேட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 வாங்க வரைய கன் கிரியேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 15 இல்லைன்னா 18 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் இந்த கன் கிரியேட்ஸை. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் வரும் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு தெரில, ஆனால் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் வரதுக்கு 90% பார்த்தீங்கன்னா கன் சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 90% கூட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கூட ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் அதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ ஸ்கைலர் கேரக்டர் பற்றி தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வரப்போகிற இந்த ஸ்கைலர் கேரக்டர், இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி தர போகிறாங்க, இந்த ஸ்கைலர் கேரக்டர் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் எப்படி பை பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க இந்த ஸ்கைலர் கேரக்டர். இந்த ஸ்கைலர் கேரக்டர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ராயில் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளும் இந்தியன் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ராயில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப் ஈவெண்ட்ல தரலாம் காய்ஸ். நம்ம இந்தியன் சர்வரில் இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப் ஈவெண்ட்ல வருது தான் ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் சர்வரில் இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ராயில் வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் ஈவெண்ட்ல தான் இருக்குது. இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 இல்லைன்னா 23 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்குறோம், உமன்ஸ் டே ஈவெண்ட் பற்றி தான் பார்க்குறோம். இந்த உமன்ஸ் டே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து பாருங்க இந்த உமன்ஸ் டே ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளும் இந்தியன் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் டே ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரஷூட் குத்து வச்சுருக்காங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா கன் கிரேட்ஸ் குத்து வச்சுருக்காங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் குத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோக்கன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி தான் நம்மளும்
டான்சர்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் தரதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு பார்த்தா இந்த கிராண்ட்ஸ்க்கு இன்னும் ஃபீமேல் பேண்டல்ஸ் இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தா கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தா இது மாதிரி பார்த்தோம்னா ஒரு 4-5 ஃபீமேல் பேண்டல்ஸ் கொடுத்தலாம். ஒரு கெல்லி கேரக்டர், தர்ஷா கேரக்டர், அது மாதிரி ஒரு 4-5 ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொடுத்துருவாங்க. அந்த 5 கேரக்டர்ஸ்ல ஏதோ ஒரு நம்ம பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபேவரட் கேரக்டர் பார்த்தோம்னா நம்ம பார்த்தா அன்னைக்கு டேட் ஒரு டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்ல போய் நம்ம பார்த்தா ஃப்ரீயாக பார்த்தோம்னா கிளைம் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தா எந்த ஒரு மிஷின்ஸும் பண்ணால் கம்ப்ளீட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்தா நம்ம பார்த்தா லாகின் பண்ணி கிளைம் பண்ணால் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த உமன்ஸ் டே பார்த்தா நம்ம பார்த்தா இந்தியன் சர்வரில் பார்த்தா இன்னும் ஒரு 8th மார்ச் இல்லைனா பார்த்தா 9th மார்ச் அன்னைக்கு பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்தா ஸ்டார்ட் நம்மளுக்கு இந்தியன் சர்வரில் இந்த உமன்ஸ் டே ஈவெண்ட் வந்துச்சுன்னா அப்படி பார்த்தா வந்துச்சுனாக்கா 8th மார்ச் இல்லைனா 9th மார்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்படி வரலாம் இந்த ஈவெண்ட் பார்த்தா நம்ம பார்த்தா இந்தியன் சர்வரில் வராது. ஓகே நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ கிரிமினல் பண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த கிரிமினல் பண்டலோட இந்த போஸ்டரு, இந்த போஸ்டர்லாம் உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் பண்டல் குத்துரு வச்சிருக்காங்க. இந்த கிரிமினல் பண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ கிரிமினல் பண்டல். இந்த கிரிமினல் பண்டல் நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த ரெட் கலர் அப்புறமா கிரே கலர் இந்த ரெண்டு கலரோட காம்பினேஷனில் பார்த்தா குத்து வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த பண்டலை பார்த்தாலே உங்களை பார்த்தா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது பார்த்தா எடிட் மாதிரி இருக்குது போ, இந்த ரெட் கிரிமினல் பண்டலோட அப்படியே கலர் கிரே கலரில் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எடிட்டாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தா யோசிச்சுன்னு இருப்பீங்க. ஆனால் இந்த பண்டல் பார்த்தோம்னா ஜஸ்ட் இது பார்த்தா எடிட்டட் இல்லை காய்ஸ், இது பார்த்தா கன்ஃபார்மான ஒரிஜினல் பண்டல் தான் காய்ஸ். இது பார்த்தா நிறைய கண்ட்ரி வெளிநாட்டு கண்ட்ரி யூடியூபர்ஸ்லாம் இந்த பண்டல் பற்றி நான் பார்த்தா எனக்கும் பார்த்தா இந்த பண்டல்ஸ் பற்றி இந்த கிரிமினல் பண்டல் பற்றி நிறைய லீக்ஸ் பார்த்தோன்னா வந்து ரொம்ப நாள் பற்றி. ஆனால் இப்போ கன்ஃபார்ம் லீக்ஸ் பார்த்தோன்னா நம்ம பார்த்தா கச்சிருக்கு. நிறைய வெளிநாட்டு யூடியூபர்ஸ் கூட பார்த்தோம்னா நம்ம பார்த்தா இந்த பண்டல் பற்றி நிறைய லீக்ஸ் பார்த்தோம்னா போட்டுறாங்க இந்த வீடியோ அவங்க சேனல் வீடியோஸில். அவங்க பார்த்தா இந்த வீடியோஸ்ல எல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா இந்த பண்டல் பார்த்தோம்னா இனிமேலான பண்டல், இது பார்த்தா எடிட்டட் பண்டல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பண்டல் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கிரே கலர் கிரிமினல் பண்டல் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் சீக்கிரமாக வரப்போகுது. இது பார்த்தா கன்ஃபார்மான பண்டல் தான், இது பார்த்தா எடிட் எல்லாம் கிடையாது, இது பார்த்தா கன்ஃபார்மான பண்டல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது இந்த பண்டல் இந்த கிரே கலர் இந்த கிரிமினல் பண்டல் பார்த்தோன்னா இந்த இது வரைக்கும் பார்த்தோன்னா எந்த கண்ட்ரி சர்வஸ்லையும் பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் கொடுக்கவே இல்லை. இந்த பண்டல் பார்த்தோன்னா நம்ம இந்த கிரிமினல் பண்டல் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வருது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும் வரைக்கும் இந்த வெளிநாட்டு கண்ட்ரி யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பண்டல் பார்த்தோன்னா பார்த்தா கன்ஃபார்மான பண்டல் தான் பார்த்தா நிறைய லீக்கர்ஸும் இந்தியன் லீக்கர்ஸும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. நிறைய வெளிநாட்டு யூடியூபர்ஸ்லாம் பார்த்தா இந்த பண்டல் பார்த்தா நம்ம பார்த்தா இனிமேலே பார்த்தா உண்மையான பண்டல் தான், இது பார்த்தா எடிட்டட் கிடையாது. இந்த பண்டல் பார்த்தா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தா உண்மையிலே சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பண்டல் வந்துச்சுன்னா அப்படி பார்த்து வந்துச்சுன்னா நம்ம பார்த்தா இந்த பார்த்தா இந்த பண்டல் பார்த்தா சீக்கிரமாக வருது. இந்த பண்டல் பார்த்தா வரதுக்கு இன்னும் ஒரு 2 or 3 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும். ஓகே கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் டீடைல்ஸ். இதே மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய அனைத்து ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் பார்த்தீங்க வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.